அன்பானவர்களே, இந்த நாளிலும் மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியூடாக ஒரு துளி மெசேஜில் நான் உங்களை சந்திக்கின்றேன். என்ன நேர்களே, கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்தார். இன்றைக்கும் காத்து வருகின்றார். இனிமேலும் அவர்களை காப்பார். என்ன நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவே எங்களை தேவன் படைத்திருக்கின்றார். இந்த பூமியிலே மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மாத்திரம் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் துக்கத்தை விரும்புகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை குறித்து வேதாகமத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வாசித்து ஜெபிக்கப் போகின்றேன். என்னோடு கூட உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் பிலிப்பியர் 4:4 திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன். எவ்வளவு அருமையாக அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், யார் சொல்லக்கூடும் எங்களை சந்தோஷமாக இருக்கும்படி? அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படியாய் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியுமாய் சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்? நீங்கள் கேட்கலாம், எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற இந்த போராட்டத்திலே நான் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம். இதை சொல்லிக்கொண்டிருக்கிற இவவுக்கு என்ன எங்களுடைய பிரச்சனை விளங்கப் போகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உபத்திரவத்திலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவரும், சந்தோஷம் கொடுக்கிறவரும், சமாதானம் கொடுக்கிறவரும் எங்களை படைத்த கர்த்தாதி கர்த்தர்தான். எங்களை ஆளுகை செய்கிறவர் அவர் மாத்திரம்தான். அவரிலே நாங்கள் பலன் கொள்ளும்போது அங்கே சந்தோஷம் கொள்ள முடியுமா? அவருக்குள்ளே நாங்கள் சமாதானம் கொள்ளும்போது அங்கே சந்தோஷம் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும். எப்படி நாங்கள் இதை ஒரு விசை யோசித்து பாருங்கள். அன்னுதினமும் நாங்கள் போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை இதனூடாகத்தான் நாங்கள் கடந்து போகின்றோம். எப்பொழுதும் நியூஸ் பேப்பரை அங்கே வாசிக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் அங்கே வாசிக்கின்றோம், அங்கே பார்க்கின்றோம். இப்பொழுது ஃபேஸ்புக்குகளை ஓப்பன் பண்ணும்போது அங்கே மரண அறிவித்தல்கள். அது மாத்திரமில்லை, எவ்வளவோ வியாதிகள், பேர் தெரியாத வியாதிகள், எவ்வளவோ கொஞ்ச வயசுலே அங்கே மரணத்தை தழுவி கொள்ளுகிற பிள்ளைகள், தற்கொலைகள், கொலைகள், கொள்ளைகள், பேர் சொல்ல முடியாத எவ்வளவோ வியாதிகள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. எதை எப்பொழுது திறக்கும் போதும் அங்கே ஒரு நல்ல செய்தியை நாங்கள் காண முடியாது. ஆனால் வேதாகமத்திலே மாத்திரம்தான் தேவன் எங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த அருமையாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்களாம், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்களாம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது நாங்கள் யோசித்து பார்ப்போம், எங்களோட வாழ்க்கையிலே சந்தோஷத்தை குழப்புகிற காரியம் எதுவென்று யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் யோசிக்கின்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே எது சமாதானத்தை குழப்புகிறது? என்னுடைய சந்தோஷத்திற்கு எது இடைஞ்சலாக இருக்கிறது என்று ஒரு விசை யோசித்து பாருங்கள். அங்கே பார்க்கின்றோம், சிலருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கெடுப்பது சில ஃபோன் கால்கள். எவ்வளவோ சந்தோஷமாய் அந்த குடும்பம் இருக்கும், எவ்வளவோ சந்தோஷமாய் சமைத்து இன்றைக்கு நாங்கள் ஒரு மத்தியான வேளை சாப்பாட்டை குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கே மேசைக்கு போகும்போது ஒரு ஃபோன் கால் வந்து அவருடைய வாழ்க்கையை அங்கே குலைத்துவிடும், அவருடைய சந்தோஷத்தை குலைத்துவிடும். இன்னொரு விசை நாங்கள் பார்ப்போமானால் லெட்டர்ஸ், அங்கே பில்லுகள் அங்கே வரும்போது அதை விரித்து பார்க்கும்போது அதனுடைய அமௌண்ட்டுகள், ஃபைனல் லெட்டர்ஸுகள், அதுகளை பார்க்கும்போது அங்கே சமாதானம் குலைந்து போகிறது, சந்தோஷம் குலைந்து போகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுவெல்லாம் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் தான். இதனாலே எங்களுடைய சரீரத்திலே ஒரு முளத்தை கூட்டவே முடியாது. கவலைப்படுகிறதுனாலே நாங்கள் எதை கூட்ட முடியும் யோசித்து பாருங்கள். ஒன்றே ஒன்று செய்யலாம், அவை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நாங்கள் ஜெபிக்கலாம். அதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு யோசனை, கவலை, இதனால் எவ்வளவு பேர் டிப்ரெஷன், அநேகரை நாங்கள் சந்திக்கின்றோம். அநேகர் எங்களிடத்திலே ஆலோசனைக்கு வருவார்கள். அநேகர் சொல்லுகிற காரியம், எங்களுக்கு தூக்கம் இல்லை, நாங்கள் நிம்மதியாக தூங்கி எத்தனையோ நாட்கள் ஆகிறது என்று சொல்லுவார்கள். ஆழ்ந்த நித்திரை எங்களுக்கு வருவதில்லை. ஒரு சிறிய சத்தம் கேட்டாலும் நாங்கள் முழித்து கொண்டு எங்களுடைய இருதயம் படபடன் அடிக்க ஆரம்பிக்கின்றது. சமாதானத்தோடு நாங்கள் படுக்கைக்கு போவது கிடையாது. எவ்வளவோ பேர் இப்படியான காரியங்களை எங்களுக்கு சொல்லுவார்கள் பிரியமானவரே. ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் இறுக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தாவே, நான் உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்கப் போகின்றேன், உமக்குள்ளே நான் களிகூறப் போகின்றேன், உமக்குள்ளே நான் நம்பிக்கை வைக்கப் போகின்றேன் என்று சொல்லுங்கள். ஒருவேளை இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் திருப்தியாக இருக்கலாம். நான் சந்தோஷமாகத்தானே இருக்கின்றேன், எனக்கு வியாதி இல்லை, எனக்கு வேதனை இல்லை, எனக்கு பஞ்சம் இல்லை,
என்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுதும் சிரித்து கொண்டு தானே இருக்கிறேன் என்று நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவருக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்காக பேசி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் கவனமாய் கேட்டு அவர்களுக்காக செபியுங்கள். அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் செபியுங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, ஆபகூக் 3:18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வார்த்தையை நீங்கள் இறுக பற்றி கொள்ளுங்கள். அனிதினமும் காலையிலே சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு எழுதி கொடுங்கள். ஆபகூக் 3:18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர்தான் எங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கொடுத்திருக்கும் போது நாங்கள் கலங்க தேவையில்லை. பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்றோம் லூக்கா 1:47 சொல்லுகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இது 3 வசனங்களிலும் நாங்கள் பார்ப்போமானால், எங்களுடைய ஆவியாக இருக்கட்டும், எங்களுடைய சரீரமாக இருக்கட்டும், எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் அவருக்குள்ளே அங்கே களி கூறுகிறதா இருக்கின்றது. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, எது கவலையை கொண்டு வருகிறதோ, உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு தான் அது தெரியும். உங்களுக்கும் தேவனுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இன்றைக்கு உட்கார்ந்து இதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து இதை கலந்தாலோசித்து பாருங்கள். உட்கார்ந்து பேசி பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் எது துக்கத்தை கொண்டு வருகிறது, எது எங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறதா இருக்கிறது என்று இருந்து யோசித்து பாருங்கள். அப்பொழுது நிச்சயமாக தேவன் அதிலே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். இருந்து பேசி தீர்க்காத எந்த பிரச்சனையும் இல்லை. பிரியமானவர்களே, எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. அப்படி நீங்கள் யோசிப்பீர்களானால் அது இலகுவாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும். இதுகும் என்னை விட்டு கடந்து போகும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வராத எந்த பிரச்சனையும், உங்களாலே தாங்க முடியாத எந்த பிரச்சனையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். எல்லாவற்றையும் உங்களாலே தாங்க பலன் உண்டு. அதனாலே நீங்கள் சொல்லுங்கள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்லுங்கள். காலையில் எழும்பி சொல்லுங்கள், ஆத்துமாவே தேவனுக்குள் சந்தோஷப்படு, ஏனென்றால் அவர் என்னை சமாதானத்தினாலே நிறைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாகவே அவர் சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். எப்பொழுதும் நீங்கள் சிரித்த முகமாகவே இருப்பீர்கள். நாங்கள் பிரயாணப்பட்டு போகேக்களே, அநேக இடங்களுக்களே நாங்கள் தேசங்களுக்களே போகின்றோம், வருகின்றோம், அநேகரை சந்திக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் பார்ப்போம், யாராவது துக்கமுகமாயிருப்பார்கள். அவர்களோடு போய் பேசி 2 வார்த்தைகள் நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது அங்கே சிரிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படியாகத்தான் இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கை இருக்கிறது. யாராவது என்னிடத்திலே வந்து பேச மாட்டார்களா? சில பேரை நான் பார்த்துருக்கின்றேன். பழைய வாழ்க்கையிலே இருக்கும்போது அங்கே நடிகர்களுடைய பகுதிகள் ஜோக்குகள் அதை போட்டு சிரிப்பார்கள். அது கொஞ்ச நேரம்தான். சில ஜோக்குகளை கேட்கும்போது சிலருக்கு தனியாக உட்கார்ந்து சிரிப்பார்கள். ஆம்பிரியமானவர்களை, அநேகரை நான் பார்த்திருக்கின்றேன். டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு அந்த சினிமா ஜோக்குகளை போட்டு அவர்களாகவே சிரித்து கொள்ளுவார்கள். உண்மையிலே அது பைத்தியக்காரத்தனமாக எனக்கு தோன்றும். ஏனென்றால் அது ஒரு கொஞ்ச நேரம்தான் அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கும். அதை விட்டு, அந்த டெலிவிஷனை விட்டு அங்கே வெளியாக போகும்போது, திரும்பவும் அந்த பிரச்சனை எங்களை பற்றி கொள்ளும் போது அங்கே சமாதானம் குறைக்கப்படுகிறது, சந்தோஷம் குறைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்படிப்பட்ட சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் எங்களுடைய இருதயத்திலே வரும்போது அது நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொடுக்கும், நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை எப்பொழுதும் எங்களோடு கூட ஒட்டிக்கொள்ளும். அதை யாரும் பிரிக்க முடியாது, அதை யாரும் பறிக்க முடியாது. அது கண்களாலே காண்கிறது போல இருக்காது. எங்களுடைய சரீரத்தோடு இணைந்து எங்களுக்கு ஆத்மாவிலே ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அப்பொழுது நாங்கள் எப்பொழுதும் அவருக்குள்ளே களி கூறுவோம். ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கலாம், எங்கள் நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் கூட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவர்களோடு நீங்கள் பேசும்போது பழகும்போது உண்மையிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்களை விட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே தனிமைப்படுத்தப்படுவீர்கள். யாருடனும் பேசுறதுக்கு உங்களுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படியாக தனிமைப்படுத்தப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ளாக போய் எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அவரிலே களி கூறுங்கள். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசித்து கொள்ளுங்கள். இப்படியான நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு கிட்ட உள்ள ஆலயங்களிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடியினால் அவரை எல்லாமே எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவராலே தான் எங்களுக்கு விடுதலை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை குறித்து தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றேன். அவர் கொடுத்த ஆரோக்கியத்தை குறித்து தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரானால் அதை யாராலும் பறிக்க முடியாது, அதை யாராலும் திருடி கொள்ள முடியாது. அங்கே சொல்லுவார்கள், கல்வி செல்வத்தை யாராலும் திருட முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோலத்தான் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை யாராலும் திருட முடியாது.
கல்வியா செல்வமா வீரமா என்று அந்த உலகத்திலே இருக்கும்போது நாங்கள் பட்டிமன்றங்களிலே பேசும்போது சொல்லுவோம், கல்விதான் சிறந்ததென்று. ஏனென்றால் மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும், அங்கே கல்வி ஒருபோதும் அழியாது, ஏனென்றால் அது எங்களோடு கூட இருப்பதென்று. அதுபோலத்தான் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு தெய்வத்தை நாங்கள் வைத்திருப்போமானால் எல்லாம் எங்களுக்கு அங்கே கூட கொடுக்கப்படும். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சையும் விருப்பமுமாய் இருக்கிறது. யாரும் அங்கே அழுது கொண்டு இருப்பது எங்களுக்கு பிரியமில்லை. பிரியமானவர்களே, யாரும் துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது, யாரும் அங்கே கவலையோடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து சுமந்து தீர்த்திட்டார். அவர் மறுபடியுமாய் எங்களை மீட்டுக்கொள்ள வரப்போகின்றார். அதற்காகத்தான் நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காய் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய தனிமைகள் யாவும் நீக்கப்படும். நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த நாளிலே நீங்கள் கடந்து போகும்போது ஒரு துக்க செய்தியை நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் அவருக்குள்ளே களி கூறுங்கள், அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, இந்த நல்ல வேலைக்காயுமே சோஸ்தரிக்கிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் துக்க முகத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடுமே என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து விட்டேன். இனி இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களும் எனக்கு முடிந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போங்கப்பா. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. அவர்களுடைய ஆத்மாக்கள் உண்மையிலே களி கூறட்டும் ஆண்டவரே. உம்மை இறுக பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மை இறுக பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கெல்லாம் அவர்கள் உடைக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்களோ ஆண்டவரே, அந்த இடத்திலே ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். எல்லா டிப்ரெஷனின் ஆவிகளும் நீங்கி போகும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தூக்கம் இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, நடுராத்திரியிலே நான் பயத்தோடும் திகிலோடும் எழும்பி உட்காருகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பயங்களும் எல்லா திகில்களும் பிள்ளைகளுக்கு தூரமாகும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய வல்லமையும் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைக்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், இப்பொழுதே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. நீர் அவர்களுடைய வீட்டுக்களே போய் ஆண்டவரே இதனூடாய் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு சந்தோஷம் பரவசம் பெருக்கெடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை இந்த பிள்ளைகள் இனிமேல் காணாதபடி செய்யுங்கப்பா. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இந்த நாளிலே ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாளிலே அவர்களுடைய துக்கம் எல்லாம் நீங்கி ஒரு சமாதானத்தோடு வாழும்படியாய் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.